ஹே கைஸ், இன்னைக்கு எபிசோடில் நம்ம லவ் டுடே படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை தான் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பார்க்கும்போது சேவ் த கேட்டோட பீட் ஷீட்டில் வரக்கூடிய அந்த பீட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அவங்க எழுதியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக நமக்கு ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. ஸோ எடுத்து டக்குன்னு நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த 15 பீட்ஸ் என்னென்னு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல மேட்ச் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ பிரதீப் ரங்கநாதனே ஒரு இன்டர்வியூலையுமே வந்து நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிட்டதெல்லாம் இந்த மாதிரி சேவ் த கேட் இந்த மாதிரியான புக்ஸ்லாம் படிச்சு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் யூடியூப் அண்ட் இன்டர்நெட். அங்கே இருக்கிற புக்ஸோ சேவ் த கேட்டோ இதுவோ. ஸோ டக்குன்னு வந்து ஓகே, அப்போ இதை ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி கேமராவோட வந்து நான் உட்காந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து லவ் டுடேவோட ஸ்க்ரீன் பிளேவை அனாலிசிஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இல்லை எனக்கு சேவ் த கேட்டோட அந்த ஃபார்மேட் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளேக் ஸ்னைடர் சொல்லக்கூடிய இந்த சேவ் த கேட் இந்த 15 பீட்ஸை வச்சு வரக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிட் ஃபீல் சொன்ன 3-act ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் பிளேக் ஸ்னைடருமே இந்த 15 பீட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. 3-act ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இதுவுமே வருது. ஸோ அப்படி இவர் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் இமேஜ். இந்த ஓப்பனிங் இமேஜில் இந்த படத்தோட ஒரு லுக் அண்ட் ஃபீலை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணிடணும். இந்த படம் பேசக்கூடிய ஒரு ஓவரால் ஐடியா என்னங்கிறத முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இமேஜ்லேயே இம்பாக்ட்ஃபுல்லாக காமிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிற வர விஷயம். இந்த ஓப்பனிங் இமேஜும் ஃபைனல் இமேஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா புக் எண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர் அப்படின்னு வந்து பிளேக் ஸ்னைடர் சொல்கிறாரு. அவர் மட்டும் சொல்ல நிறைய ரைட்டர்ஸ் வந்து அதை சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டில் அந்த மாங்காய் கொட்டை எடுத்துகிட்டு போய் அவர் விதைக்கிறது தான் முதல் ஷாட்டாக இருக்கும். ஃபைனல் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். ஸோ அதில் தான் வந்து ரிட்டன் அண்ட் டேரக்டட் பைனு பிரதீப் ரங்கநாதன் டைட்டில் கார்டு போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த படத்துக்கு அந்த ஃபைனல் இமேஜ் அண்ட் ஓப்பனிங் இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு புக் அண்ட் ஃபார்மெட்டில் தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் எழுதியிருப்பார். செகண்ட் பாயிண்ட், தீம் ஸ்டேட்டட். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேஜஸில் வந்து உங்கள் படத்தில் பேசக்கூடிய தீமை நீங்கள் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி பிளேக் ஸ்னைடர் சொல்கிறாரு. இந்த 4-5 பேஜஸுங்கிறத நம்ம வந்து ஒரு 5 minutesன்ற மாதிரி கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம படம் ஆரம்பித்தோடனே நம்ம படத்தில் பேசக்கூடிய தீம் என்ன அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ நம்ம லவ் டுடே எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து அந்த ஃபோன் எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக அந்த ஃபோன் மேனுஃபேக்சர் ஆகிறத காமிச்சிக்கிட்டே வந்து கிரெடிட்ஸ் ஓப்பனிங் கிரெடிட்ஸ் வரும். ஸோ இந்த படமே வந்து இந்த ஃபோனை சுற்றி தான் வந்து ரிவால்வ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு அதில் வந்து கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக அதுக்கு அடுத்த சீனில் பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் கொடுக்க போகும்போது அவர் வந்து உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் பேபி அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த அளவுக்கு அவர் அவரோட பேபியை பற்றி தெரியும், இந்த வாக்கியம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற இந்த ஐரணி எல்லாம் தான் வந்து படத்தில் அதுக்கு அடுத்தடுத்து பேசக்கூடிய விஷயமாக இருக்கும். மூணாவது செட்டப். நம்ம சிட்ஃபீல் சொன்ன மாதிரியே இவருமே வந்து திருப்பி செட்டப்புக்குள்ளே வராது. இவர் செட்டப் அப்படின்னு சொல்லி இந்த ஓப்பனிங் இமேஜ் அண்டு நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் காட்டுற தீம் ஸ்டேட்டட் இது எல்லாமே செட்டப்புக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இவருமே சொல்கிறாரு. ஸோ முதல்ல ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் செட்டப்பை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரும் சொல்கிற விஷயமா இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயினை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவோட அம்மா லைக் ராதிகாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஹீரோவோட அக்காவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹீரோயினோட தங்கச்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, சத்யராஜ் அவங்க அப்பாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான கேரக்டர்ஸை ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு சைடில் யோகி பாபு கேரக்டரும் இருக்கும். ஸோ இப்படி முக்கியமான ப்ரைமரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த செட்டப்பில் வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து 4th point, த கேட்டலிஸ்ட். இந்த பேரை பார்த்தோன்னே நம்ம பயங்கரமாக பயப்படலாம். ஆனால் சிட்ஃபீல் நமக்கு சொல்லுவார்ல பிளாட் பாயிண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்ட் 1 முடியும் போது ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடக்கணும், அது மூலமாக கதை வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அவர் தான் இதை வந்து பேர் மாற்றி அதே விஷயத்தை தான் கேட்லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த படத்தில் கேட்லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா சத்யராஜ் கிட்டே இவங்க மாட்டின உடனே சத்யராஜ் வந்து ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாருல. ஸோ அதுதான் கேட்லிஸ்ட், அதுதான் அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட்ங்கிறது தான் படம் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் நோக்கி மூவ் ஆக போகுது. 5th point, டிபேட். டிபேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இப்போ ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, இப்போ இதை நம்மளோட ப்ரொட்டாகனிஸ்ட் எடுத்துக்கிறாரா இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா, இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த டைலமா இதை தான் வந்து டிபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே அந்த ஃபோனை எடுத்து பார்க்கணுன்றது இன்டென்ஷனாக இருக்காது. பிரதீப் வந்து எப்படியாச்சும் அவகிட்ட இருக்க ஃபோனை நம்மக்கிட்ட வர வச்சிடணும், அந்த பொண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் கிட்ட இருக்க ஃபோனை நம்ம எப்படியாச்சும் வந்து நம்மக்கிட்ட வர வச்சிடணும், அவன் எதுவும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரோட இன்டென்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஒரு டைலமாவில் தான் இருப்பாங்க, பார்க்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலமாவில் இருப்பாங்க. இதுதான் டிபேட் அப்படின்னு சொல்லி பிளேக் ஸ்னைடர் சொல்கிறாரு. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட், பிரேக் இன்டூ 2. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்ட்டுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்
தான் இந்த பிரேக் இன்டூ டூ அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்குள்ள குதிக்கிறது தான் வந்து இந்த மொமெண்ட்டு. லவ் டுடேல பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ஹீரோயினோட ஃபோனை எடுத்து அதுக்குள்ளே வந்து அந்த மாமா குட்டியை பற்றி பார்க்கறது, அந்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்டுக்குள்ளே ஜம்ப் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ அதுதான் பிரேக் இன்டூ டூ அப்படின்னு சொல்லி பிளேக் ஸ்னைடர் சொல்கிறாரு. அடுத்து செகண்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்டை இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிறாரு. அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இவர் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா பி ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சப்ளாட்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கதையில் வந்து சப்ளாட்ஸாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அக்கா கதை அண்ட் அவன் யோகி பாபு. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளாட்டாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது மூலியமாகவுமே இப்போ இவங்க சொல்ல வரக்கூடிய இந்த தீம் அண்ட் இந்த மெசேஜை இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறதுக்கு அந்த சப்ளாட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு பிளேக் ஸ்னைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் கேம்ஸ். இந்த ஃபன் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாகி பெருசாகி என்னவா மாறுது, லைக் நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் பண்ண அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்பட திருப்பி ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் சொல்லி அந்த பிரச்சனை எப்படி வந்து ஒரு ஹை பாயிண்ட் நோக்கி போகுது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமா கூட்டியை வச்சு வரக்கூடிய அந்த பிளேவாக இருக்கட்டும், இவர் ஹீரோயினை போட்டு கலாய்க்கிறது, அவங்களை கேட்கறது, அந்த சண்டை வர்றதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அந்த ஃபன் அண்ட் கேம்ஸ்னு சொல்லி அந்த ஹை மொமெண்ட்டை நோக்கி வந்து போயிட்டே இருக்கும். இப்படியே போச்சுன்னா எங்கே இன்டர்வலில் தானே போய் நிற்போம். ஸோ இன்டர்வல் அப்படிங்கும் போது மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட்டோட ரைட்டிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஹீரோ வந்து ஃபெயில் ஆகணும், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு சக்சீட் ஆகணும், இல்லைனா இதுக்கடுத்து கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம கதையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து நம்ம ஹீரோவோட வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் பேக்கப் சார்ஜ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த புது ஒரு பிரச்சனையை கலப்பி விடுவார். ஸோ பிரதீப்க்கு இப்போ எப்படி மாட்ட போகிறாரு, ஹீரோயினுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே மூவ் ஆகும். ஸோ இப்படி மிட் பாயிண்டில் ஒரு ஹை மொமெண்ட்டோட வந்து அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அடுத்தது ஆக்ட் டூவோட செகண்ட் பார்ட். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேட் கைஸ் க்ளோஸ் இன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது என்ன பேட் கைஸ் க்ளோஸ் இன்னா யூஸ்வலாக ஒரு ஸ்க்ரீன் பிளேல உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பெருசாகிறது தான், லைக் ஹீரோக்கு எல்லா சைட்லேருந்து நெருக்கடி வர்றது தான் இந்த பேட் கைஸ் க்ளோஸ் இன் அப்படிங்கிறது. நம்ம கதையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டர்ட்டி சீக்ரெட்ஸ்லாம் வந்து வெளியே தெரிய வரும், அவரை பற்றின உண்மைகள்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் சில சண்டைகள் ஏற்படும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பெருசாகிட்டே போகும். அடுத்தது ஆல் இஸ் லாஸ்ட். இந்த பீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் உங்கள் ஹீரோ கேரக்டரை சுற்றி எல்லாமே வந்து அவரை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆல் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது. இந்த படத்தில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் வந்து அந்த கெஃபேல வந்து மீட் பண்ணிட்டு செவுலெல்லாம் அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கட்டத்தில் எல்லாமே அவர் விட்டு போயிடுச்சுன்ற ஒரு மொமெண்ட்டில் வந்து நிற்பார். ஸோ இதோட கண்டினியூவேஷன் அடுத்த பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படிங்கிறது. இந்த மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுருவார், லைக் ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நிராகித பாணியாக வந்து லைக் ஒரு ரொம்ப டவுன் லெவலில் இருக்கார். இதுக்கப்புறம் உங்கள் ஹீரோக்கு வந்து எழுஞ்சிக்கிறதுக்கான ஹோப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கதையில் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக ஒரு டேர்ன் ஓவர் நடந்து இது வந்து உங்கள் கதையில் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஆக்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த மொமெண்ட்டுக்கு பேர் தான் பிரேக் இன் டூ த்ரீ அப்படின்னு நம்ம பிளாக் ஸ்னைடர் சொல்கிறாரு. பிளாட் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி சிட்ஃபீல் சொல்கிறாரு. இந்த கதையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் த்ரீக்கு விதை போடுற மாதிரி ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு சில அட்வைசஸ் கொடுப்பாங்க. லைக் நீ வந்து சும்மா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, நிறைய சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சில அட்வைசஸ் வரும். ஹீரோயின் சைட்லேயும் வந்து தங்கச்சிக்கிட்ட வந்து சில அட்வைசஸ் வரும். இதெல்லாம் கேட்டு ரெண்டு கேரக்டரும் ரெசல்யூஷனை நோக்கி அடுத்த கட்ட பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தது ஆக்ட் த்ரீ. ஸோ ஆக்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீட்டு தான். ஒன்று வந்து த ஃபினாலே. இந்த ஃபினாலேயில் வந்து நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு அவரோட கோல் கிடச்சதா இல்லையா, ஒரு பாசிட்டிவான எண்டிங்கா இல்லை நெகட்டிவான எண்டிங்கா இப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது தான் இந்த ஃபினாலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அவரோட லவ் வந்து அவங்களுக்கு சேர்ந்துடும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் விஜய் வரதராஜ் பண்ண அந்த டீப் ஃபேக்கான சில விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி உண்மைகள் தெரிய வரும். இன்னொரு பக்கம் யோகி பாபு அண்ட் அவங்களோட லவ் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஸோ இப்படி எல்லா பக்கமும் வந்து நல்ல விஷயங்களாக நடந்து சுபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்டிங்கை நோக்கி அந்த கதை வந்து போயிட்டுருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இமேஜ். ஸோ இந்த ஓப்பனிங் இமேஜ் அண்ட் அந்த ஃபைனல் இமேஜையுமே நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். எப்படி அந்த மாங்கா விதை போட்டு அந்த மரமாக வந்து அது பெருசாக எப்படி வந்து நிற்குதுன்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஸோ அது இந்த ஓவரால் படத்தோட தீமை வந்து ப்ராப்பராக ஆடியன்ஸ்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இன்னும் பெட்டராக சொல்கிற மாதிரி ஒரு மெட்டஃபராக வந்து அழகாக வந்து பிரதீப் ரங்கநாதன் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் கேஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயம். நீங்கள் லவ் டுடேவோட ஸ்க்ரீன் பிளேவை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பிளாக் ஸ்னைடர் எழுதின அந்த சேவ் த கேட் பீட் ஷீட்டோட ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பட்டுச்சு. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ப்ராப்பராக இது அப்படியே வந்து டிட்டோவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், காப்பி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரைட்டிங்கில் எங்கேயோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் இந்த ஃபார்மெட்டை பார்த்து ஓகே நெக்ஸ்ட் இப்படி கொண்டு போகலாம்னு ஒரு ஐடியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு இது இந்த இதோட செட் ஆகுதான்னு சும்மா கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர இங்கே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான்
இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ரூல்ஸே கிடையாது, ஜஸ்ட் கைட்லைன்ஸ் தான். உங்களை கைட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாதுங்கிறத மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களாக தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த படம் வந்து இந்த பீட் ஷீட்டோட ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஷரண் ப்ரோக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் வேறு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென்.